ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு சமயம் மகாபெரிவா காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற தேனம்பாக்கத்தில் முகாமிட்டு இருந்தார். பெரியவாளுக்கு நெருக்கமான தொண்டர்கள் அவர் கூட இருந்தா. அன்னைக்கு மகாபெரியவாளோட ஜெயந்தி. பெரியவா அன்னைக்கு கார்த்தால அனுஷ்டானம் ஸ்நானம் எல்லாத்தையும் முடிச்சுண்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வெளியில் வந்தார். எத்தனையோ ஊரில் இருந்தெல்லாம் பெரியவாளுக்காக ஹோமம் பண்ணி கொண்டு வரப்பட்ட பிரசாதங்கள், கோவில் மாலைகள், வில்வம், துளசி மாலைகள், பரிவட்டங்கள், திருப்பதி லட்டு, திருநீர், குங்குமம்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு பக்தர்கள் வந்திருந்தா. வந்திருந்த எல்லாரோட நோக்கமும் பெரியவா ஆரோக்கியமாக தீர்காயுசோடு இருக்கணுங்கிற ரீதியிலேயே இருந்தது. அதுக்காக பெரியவா பேரில் அவாவா இஷ்ட தெய்வ கோவில்களெல்லாம் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருந்தா. அதை ஏற்றுக்கணும்னு எல்லாரும் வேண்டின் இருந்தா. பெரியவா கூட்டத்தை பார்த்து மனசு நெகிழற மாதிரி சொன்னார். நீங்கள் எல்லாரும் நான் அண்ணா இருக்கணும்னு ஹோமம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேள். ஆனால் எனக்கு என்ன ஆசை தெரியுமா? காஞ்சி மடத்துக்கு வர பக்தர்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசை. ஹோம பிரசாதம் எல்லாம் தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும் இல்லையா? பக்தர்கள் பல கவலைகளோடு எங்கிட்ட வரா. சுவாமி பிரசாதங்களை அவள் வாங்கிட்டு சௌக்கியமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதங்களை தொட்டார். அதுக்கப்புறம் பெரியவாளோட விருப்பப்படி அவை பக்தர்களுக்கே விநியோகம் பண்ணப்பட்டது. பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு பிரசாதம் வாங்கிட்ட பக்தர்கள் எல்லாரும் தங்களோட நோய்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துட்டதா மகிழ்ந்தா. பக்தர்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு அருள் பாலித்த மகா பெரியவரை தினமும் மனசில் நினச்சி வணங்குறவாளுக்கு எந்த குறையும் வராது. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. பக்தா எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தை காத்துட்டு இருக்கா. ஆசீர்வாதம் பண்ணுங்க.